ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காயமதர் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பர்த்டே வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ வந்து அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலையில் பாசி இந்த மாதிரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனை மட்டும் ஷாப்பிங் கிளம்பினோம் என் ஹஸ்பண்ட் கிட்டே என் பொண்ணை விட்டுட்டு தான் கிளம்பினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ தான் ரொம்பலாம் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்க மாட்டேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலை இந்த ஏரியா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா காலவாசல் சொக்கலிங்க நகரில் இருக்குது இந்த கடை எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாலாஜி ஃபேன்சி ஸ்டோர் சாரி என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அதனால் அவசரவசமாக நான் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் இந்த கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக இந்த கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நிச்சயமாக வீடியோ எடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லை இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கேரண்டி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வந்து இந்த அண்ணா வந்து சேல் பண்ண போகிறாங்க ஸோ வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் இந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லை இந்த ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பொறுமையாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து இந்த இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் வாங்கினேன் அப்புறம் வந்து வளையல் வாங்கினேன் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து செயின் அந்த முகப்பு வச்சுருக்கோம் இல்லையா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்க்கறக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக சிக்ஸ் ஹண்ட்ரடோ சிக்ஸ் ஃபிஃப்டியோ சொன்னாங்க அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி இதை நான் வாங்கலை வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க அது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஜஸ்ட் நான் வீடியோ எடுத்தேன் நிறைய வந்து பிளாக் மெட்டல் சில்வரில் இருக்கிற மாதிரியான தோடு ஜிமிக்கிஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் நிச்சயமாக அவங்களுக்கு தனி வீடியோ எடுத்து போடுறேன் இந்த பேங்கிள் தான் வந்து என் பொண்ணுக்கு வந்து எடுத்தேன் டார்க் நேவி ப்ளூ அவளோட ட்ரெஸ்ஸு ஆனால் எனக்கு வந்து டார்க் நேவி ப்ளூ கிடைக்கல இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த அண்ணா எங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவான்னு தெரியாது அந்தளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்யூவில் நின்று தான் வாங்கணும் லாஸ்ட் அந்த ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் மதுரையில் இருக்கிறவங்க எங்கேனாலும் சரி தீபாவளி டைம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க பிடிக்கும் கலெக்ஷன்ஸ் அந்தளவு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்களேன் சிக்ஸ்டி ருப்பீஸ்னு போட்டிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு இந்த கடையில் என்னால் அவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சு ஏன்னா என் பையனுக்கு ஆச்சு நான் கிளம்பிட்டேன் என் ரீலீஸோ சாரி நிச்சயமாக ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பர்ச்சேஸு அதுக்குள்ளே வந்து அம்மா எனக்கு இளநீ வேணும் அது வேணும் இது வேணும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே வேறு ஏதாவது கேட்டிருந்தா கூட நிச்சயமாக வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் இளநீ தான் வாங்கி கொடுத்தேன் நல்லா அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இளநி நம்ம வாங்க வேணாம் அவன் குடிக்கிறான பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினச்சது அப்புறம் இந்த அண்ணா கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பன் சாஸஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வைக்கிற ஜாடி இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவீன் இருக்கு இல்லையா நவீன் பக்கத்தில் டெம்பிள் சிட்டின்னு இருக்குல்ல அந்த சந்துக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க கிச்சன் செட்டு மதுரை மினியேச்சர் டாய்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம் இந்த வழியாக போனால் கிழக்கு கோபுரம் வரும் கிழக்கு கோபுரத்துக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்து மதுரை மினியேச்சர் டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை இருக்கும் இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய இந்த சைடு நிறைய ஸ்ட்ரீட் ஷாப் இருக்குது நிறைய வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் மதுரை விளக்கு தூண் ஜிகர்தண்டா அப்படின்னு இங்க இங்கேருந்து இப்படி ஒரு நாலஞ்சு கடை தள்ளிவாங்க இந்த ஓரத்தில் ஒரு பாட்டியம்மா வந்து இந்த மாதிரி சொக்குஜாமா வச்சுருப்பாங்க நான் அந்த பாட்டியம்மாவுக்கு வந்து எதோ கீழே விழுந்துட்டாங்களா இந்த இடத்துலாம் இங்கே வந்து தான் நான் கத்தி ஷேர் பண்ண வருவேன் அதனால் தான் நான் வந்து நம்மளோட சேனலில் அதை போட்டிருக்கேன் நான் அதோட ஒரு கத்தி ஷேர் பண்ணுற அந்த ஒரு ரிவ்யூ கூட நான் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இவ்வளோ தூரம் வரணுன்றக்காகனா நான் அது வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொக்கு ஜாமான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம் ஓகே நான் என்ன மாதிரி வாங்கினேன் அப்படின்றத சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃபைனலி பார்த்திங்கன்னா ஜவஹர் டெக்ஸ்டைலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்றக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து பிடித்த மாதிரி இங்கே இல்லை அதனால் வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி குழந்தைக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தான் பார்த்தோம் என் என் பொண்ணுக்கும் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி பையனுக்கும் மட்டும் இங்கே எடுத்தோம் சூர்யாவுக்கு வந்து வேறு எங்கேயா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு பாய்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறையவே வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் வந்து என் பையன் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக போடுறோம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் நூறுவா டாப்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போகுதான் ஸோ வந்து நூறுரூவா டாப்ஸே வந்து நான் உங்களுக்கு வந்து நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்து போட நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ வரக்கூடிய இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஆதித்யாக்கு கேட்டேன் ஆனால் வந்து ரொம் ரொம்ப பெரிய சைஸ் தான் இருந்துச்சு சொன்னாங்க சரி ஓகே நம்ம பாப்பறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆதித்யா மீன்ஸ் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி பையன் என்னோடய பையன் புது ட்ரெஸ் போடுவான் என் பொண்ணும் புது ட்ரெஸ் போடுவான் அப்போ அவன் மட்டும் புது ட்ரெஸ் போடாமல் பாப்பான் இல்லையா சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை தான் இந்த தடவை தான் நாங்கள் எடுத்தோம் அவன் அழகாக க்யூட்டாக இருப்பான் பாப்பாவோட பேர்டேயில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அதித்தியாக பார்த்துட்ருந்தோம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவன் ரொம்ப லைக் பண்ணுவான் இங்கே பாருங்கள் இந்த இந்த மாதிரி டைப்பில் வேறு ஒரு கலர் எடுத்திருக்கேன் நான் நிச்சயமாக அதை தனி வீடியோவாக நான் போடுவேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து வெயிலுக்கு சூப்பராக வாங்கி போடலாம் பசங்களுக்கு த்ரீ செவன்ட்டி டிஸ்கவுண்ட் போக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து ரேட் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறீங்க குவாலிட்டிக்கு ஏற்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருந்தது இந்த ரெட்லாம் அழகாக இருக்குது த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் க்ரீன் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆதித்யாவுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் பாப்பாக்கு ஆதித்யாவுக்கு என் பொண்ணுக்கு தனி வீடியோ நிச்சயமாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்